மானை விட வலிமையான சிங்கம் 25 முறை மானிடம் தோற்கின்றது. உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன காரணத்தினால் மான் ஜெயிக்கின்றது? வலிமை குறைவான மான். மான் ஓடுவது உயிர், சிங்கம் ஓடுவது உணவுக்காக. உன்னுடைய லட்சிய வேட்கை உயிருக்காக இருக்க வேண்டுமே அல்ல, உணவுக்காக அல்ல. நம்பிக்கைன்னு சொல்றேன், எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். தன்னையே நம்பாதவன் எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் தரவே முடியாது. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாதே என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் என்பதை உணர்